ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் டிஷர்ட் ரிட்டர்ன் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிளாக் டிஷர்ட் நம்ம இந்திய சர்வருக்கு வரப்போகுது, அந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. அது போக ஃப்ரீ மேஜிக் கியூப், நம்மளுக்கு வரப்போகிற நியூ ரெட் கலர் காஸ்ட்யூம், ஒரு பயங்கரமான காஸ்ட்யூம், அந்த காஸ்ட்யூம் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃப்ரீ குளோபல் ஈவெண்ட்டு, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பங்களாதேஷ் சர்வரில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிற ஈவெண்ட்டு 15ஆம் தேதி டு 21ஆம் தேதி வரை இந்த பிளாக் டிஷர்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்வர் பங்களாதேஷ் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு நாள் இங்கே ஈவெண்ட்டு வந்துச்சுன்னா அடுத்த நாள் நம்ம சர்வருக்கு வருது, நம்ம சர்வருக்கு வந்த ஈவெண்ட்டு அடுத்த நாள் அவங்க சர்வருக்கு வருது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த பிளாக் டிஷர்ட் ஈவெண்ட்டு நம்ம சர்வருக்கு நாளைக்கோ நாளாடைக்கோ லான்ச் பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டு பொறுத்த அளவில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க, அதனால எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பின்னை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இது நார்மலாக நம்மளுக்கு 5 பால் கொடுப்பாங்க, 5 ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு டீல விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட் நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 7 விழுந்துச்சுன்னா அந்த எமௌண்ட்டு, லாஸ்ட்டாக நம்மளுக்கு 7வது லிட்டரில் விழுந்துச்சுன்னா அந்த கார் ஸ்கின்னு, அதாவது ஜியா இதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் ரொம்பவே சூப்பரான ஈவெண்ட்டை. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதே ஈவெண்ட்டு ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டி ப்ளூ பண்டில் விட்டுருந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு நாளைக்கும் நாளானைக்கும் இந்த ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. இதில் நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட் அப்டேட் பண்ணுறாங்க, நம்ம சர்வருக்கும் நாளைக்கும் நாளானைக்கும் அப்டேட் ஆயிரும். இது வெறித்தனமான அப்டேட்டு. அது போக நம்மளுக்கு நியூ கட்னா ஸ்கின் லான்ச் பண்ணுறாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக இன்னைக்கு வந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் ஃப்ரீ குளோவல் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளுக்கு லக்கு மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணினேன், ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அது டீயில் விழுந்துருச்சு, விழுந்த உடனே நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷர்ட் ஈவெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2000-1000 டைமண்ட் கிட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த டிஷர்ட்டை அழகாக ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். சரி ஓகே, நம்ம அடுத்ததாக ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்மளுக்கு அப்கமிங்கில் நிறைய அப்டேட்லாம் பண்ணுறாங்க. அந்த வகையில் நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் நியூ கட்னா ஸ்கின் லான்ச் பண்ணுறாங்க, அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வெப் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி லக்கி வீல் ஈவெண்ட்டில் நம்ம இந்திய சர்வருக்கு 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை அந்த ஃபீமேல் பண்டல், அது போக நம்மளுக்கு கட்னா ஸ்கின், இந்த ரெண்டுமே அப்டேட் ஆகுது. லக்கி வீல் ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ணுறாங்க. இது தரமான அப்டேட்டாக கன்ஃபார்ம் அப்டேட் கைஸ், இந்திய சர்வருக்குன்னு கன்ஃபார்ம் வந்திருக்கு. இந்த ஃபீமேல் பண்டல் ப்ளஸ் நம்மளுக்கு கட்னா ஸ்கின், இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீமேல் பண்டல். அதுவும் நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட் முன்னிட்டு இந்த வந்த பண்டல் பார்க்கறக்கே வெறித்தனமாக இருக்குது. இந்த பண்டல் பொறுத்த அளவில் ஃபீமேல் பண்டல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அது போக கட்னா ஸ்கின் கண்டிப்பாக லாபியில் யாரெல்லாம் கட்னா ஸ்கின் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபயர் ஸ்கின் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு லக்கி வீல் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க நம்ம அடுத்த ஒரு மேட்டருக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட், அது போக அந்த கட்னா ஸ்கின் ஈவெண்ட்டு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப சூப்பரான ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். 16ஆம் தேதி அதாவது நாளைக்கு கர்ச்சிப் ஈவெண்ட்டு பங்களாதேஷ் சர்வரில் கிடையாது, பாகிஸ்தான் சர்வர், அது போக வியட்நாம் சர்வர், ரெண்டு சர்வர்லையுமே லான்ச் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு மாஸ்க் அதை மாதிரி கொடுத்துருக்காங்க, கர்ச்சிப் ஒன்று, ஒரு பண்டல் ஒன்று, அது போக நம்மளுக்கு முகத்தில் ஒரு டைட்டு குத்துன மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஐட்டமும் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் ஆகுது. அந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் எந்த ஈவெண்ட்னு தெரியல, ஆனால் 9 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததை என்ன ப்ரோ அப்டேட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு பங்களாதேஷ் சர்வரில் ஃப்ரீயாக மேஜிக் கியூப் ரூம் கார்டு, அது போக அந்த ரெட் கலர் காஸ்ட்யூம், அதை எப்போ ப்ரோ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வரப்போகிற 18ஆம் தேதிக்கு மேலே, 18ஆம் தேதி லான்ச் ஆகுது, ஆனால் 18க்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டே நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 18ஆம் தேதி எடுக்க முடியாது, 18ஆம் தேதி பங்களாதேஷ் சர்வரில் அந்த 2 ஐட்டமும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து நம்ம டோக்கனை கலெக்ஷன் பண்ணுறோமோ இல்லைனா ஏதாவது ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பங்களாதேஷ் சர்வரில் அவங்களோட யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி டேபிள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. தாயக்கட்டை உருட்டுற தான், தாயக்கட்டை உருட்டுற மூலியமாக நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப், அது போக அந்த ரெட் கலர் பண்டல், அது போக ஒரு ரூம் கார்டு, ஒரு பயங்கரமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் படுத்திருக்காங்க. இது பங்களாதேஷ் சர்வருக்கு மட்டும்தான், நம்ம இந்திய சர்வருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வரப்போகுது.
சரி வாங்க நம்ம அடுத்த மேட்டருக்கு போயிடலாம். நம்மளுக்கு ஓல்டு லக்கி ராயல் அதாவது இந்த செர்சி ஃபுட்பால் காஸ்ட்யூம் இந்த காஸ்ட்யூம் எல்லாமே நம்மளுக்கு நியூ லக்கி ராயலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா சர்வர்லையுமே இந்த ஃபுட்பால் காஸ்ட்யூம் வந்துட்டுருக்கு. இது எப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா லக்கி வீல் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 டைமண்ட்லேருந்து 50% 90% வரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டு பொறுத்த அளவில் நம்மளுக்கு அந்த ஃபுட்பால் காஸ்ட்யூம் மட்டும்தான் கொஞ்சம் ரேராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே கன் பாக்ஸ் வவுச்சர் இதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு இதில் வந்து ஃப்ரீ ஸ்பின் வேறு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிடலாம். நம்மளோட லக்கி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு 50% கிடைச்சிருக்கு. ஆனால் சில பேருக்குலாம் இந்த ஐடி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது 5 டைமண்ட்டுக்கெலாம் கிடைச்ச வேற லெவல் கெத்து தான். ஏதோ ஒரு நம்ம ஒரு டிஷர்ட்டு இல்லைனா ஏதாவது பாட்டம் ஏதாவது எடுத்துகிட்டு அப்படியே பேக் வந்துடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு 50% கொடுத்துட்டாங்க. 50%க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒருத்து தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ப்ரோ. எனக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணணும் ப்ரோ. அதாவது இவ்வளோ நாளில் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை, ஃப்ரீ ஃபயர் விளாண்டே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் இருக்குது கைஸ். அப்ளிகேஷன் லிங்க் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அது போக டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு 50 கொடுத்துருவாங்க. இந்த 50 வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கிடலாம். நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணாலும் சரி முதல்ல ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க. ஃப்ரீ ஃபயர் இந்த அப்ளிகேஷன் மூலமாக விளாண்டாலே ஒரு கில்லுக்கு 40 கொடுக்குறாங்க. ஒரு 5-6 கில் போட்டாலே போதும் 200-300 சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை வச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே டாப் அப் பண்ணிக்கிடலாம். ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் டாப் அப் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ஃப்ரீயாகவே எனக்கு டிஜே கேரக்டரு இல்லைனா 500 டைமண்ட் வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா டிஜே கேரக்டரு டெய்லியுமே 20 பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு போய் நீங்கள் டிஜே கேரக்டரு ப்ளே நவ் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிஜே கேரக்டர் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ரேம்பேஜ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட் லான்ச் பண்ணாங்க. 99 டைமண்ட்டுக்கு நம்ம அப்கிரேடு பண்ணுற மாதிரி இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ணாங்க. நம்ம அப்கிரேடு பண்ணாலே போதும் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆயிரும். அது மூலயமா நம்ம நிறைய ஐட்டம் அதை இருக்கிற ஐட்டம் எல்லாமே கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த தாம்சன் எல்லாமே நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த குளோபல் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா நம்ம அதிலேயே போட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. 7 நம்ம எல்லா ஐட்டமும் கிளைம் பண்ணி எடுத்த பிறகு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே குளோபல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதிலே கொடுத்துருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காலையில் வீடியோ போட்டிருந்தோம், அதிலே சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு இந்த குளோபல் ஸ்கின் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. டேட்டு கணக்கு எதுவுமே கிடையாது, போனஸ் ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டேட்டு கணக்கு அதிலே மென்ஷன் படுத்திருக்காங்க. ஆனால் குளோபலில் அப்படி கிடையாது, அதில் மென்ஷன் படுத்தலை. அதில் மென்ஷன் படுத்தாமல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே குளோபல் கொடுக்குற மாதிரியும் அதில் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனில் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் நீங்கள் எத்தனை கம்ப்ளீட் மிஷின் இவர் கிளைம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற அந்த மிஷின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு போனஸ் ரிவார்டாக தரும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு அந்த குளோபல் பொறுத்த அளவில் டேட் கணக்கில் கொடுக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.